फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल पावीस पैशन इन्नीकी नाम पाकपोरुदु ओरु डिफरेंट आना श्रीलंकन रेसिपी कत्रिकाय मोजु रोम्बवे सिंपल अंड ईजी आना रेसिपी वांगा एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम ना इंगे वरी कत्रिकाय 5 ल इरुंदु 6 वरैक्कु एडुत्तु वच्चिरुक्केन अदै इंद मादिरी नील नीलमा थिन स्लाइसेसा कट पण्णिक्कलाम अदोडवे अरै टीस्पून उप्पु सेर्त्तुक्कलाम कल टीस्पून मंजल तूल सेर्त्तुक्कलाम इप्पो इदु एल्लामे नल्ला ओन्ना सेर्र मादिरी मिक्स पण्णि विट्टुक्कलाम இது எல்லா கத்திரிக்காய் மேலயும் படுற மாதிரி இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு 15 minutes இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான ஒரு சாஸ் செஞ்சிரலாம் கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா crush பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு கோர்ஸ் பேஸ்ட் ஆவற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா இடிச்சு விட்டுக்கணும் இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க கடுகு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோடவே மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வினிகர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வினிகர் இல்லனா இதுக்கு பதில் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் ஆகற வரைக்கும் mix பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் mustard paste ரெடி இப்போ நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிட்டு அதல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த தண்ணியை நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் நம்ம அதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காவை ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம் இத கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போறோம் அதனால அதுக்கேத்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இத மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு அவசியம் இல்ல ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆச்சுனா போதும் இப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சது சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஸ்டர்ட் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம் நம்ம பிரிஞ்சால் ஊற வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மூடி வெச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக்க பண்ண போறோம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பேஸ்ட் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு பாருங்க இப்போ இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட கத்திரிக்காய் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா mix பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கருவாப்புள ஒரு 5 ல இருந்து 7 வரைக்கும் நல்ல கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கருவாப்புள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் மூஜு நிஜமாவே ரொம்ப டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்ட் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டிருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு இதல மஸ்டர்டோட फ्लेவர் தான் நல்ல டாமினேட்டிங்கா இருக்கு நீங்க ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம சுட சுட கத்திரிக்காய் மூஜு ரெடி ஆயிருச்சு இத ஜீரா ரைஸோடவோ फ्लेவர் ரைஸோடவோ வெச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க இது வரைக்கும் பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू